குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு மூணு பார்க்கலாம் இப்போ பின்னரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பை நேர்மாறு அணிகால் முறையை பயன்படுத்தி தீர்க்க டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ அதாவது எக்ஸ் ஒய்இ இஸ்எட் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன்னு இருக்குது அவ்வளோதான் அப்போ இது மூன்று மாதிரி கொடுத்துருக்காங்க மூன்று மாறிகளில் நம்ம இந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பை வந்து நம்ம நே நேர்மாறு அடிகால் முறையில் இப்போ தீர்க்க போகிறோம் இப்போ ரெண்டு சமன்பாடுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம் இப்போ மூணு சமன்பாடு கொடுத்தா எப்படி போடுறது அது ஒரு சே அது ஒன்று அடுத்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்தின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தீர்வுன்னு போட்டு முதல்ல கொடுத்துருக்குற மூணு சமன்பாட்டையும் ஒன் பை ஒன்னாக எடுத்து எழுதிக்கலாம் ஒன் பை ஒன்னாக தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கொடுத்துருக்க மூணு சமன்பாடு பாருங்கள் 2x1 எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ plus x3 ஃபைவ் எக்ஸ் ஒன் 4 டூ எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ to 3 மைனஸ் ஃபோர் த்ரீ எக்ஸ் ஒன் இந்த மாதிரி எழுதிட்டோம்னா முதல் எழுதுவோம் கொடுக்கப்பட்ட சம்மன் பட்டேன் அணிவடிவு எழுதுமா அணிவடிவு என்ன வரும் டூ 3 த்ரீ ஒன் மைனஸ் டூ ஒன் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு எழுதிடலாம் அடுத்தது இங்கே எக்ஸ் ஒய்ஸ் எட்டுக்கு போகக்கூடாது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீனு போடணும் ஈக்குவல் டூ 5 அப்புறம் என்ன இருக்குது ஃபைவ் அப்போ இது கேபிட்டல் ஏ இது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிடல் பி அதாவது ஏஎஸ் ஈக்குவல் டு பியா அப்போ எக்ஸு ஈக்குவல்டு என்ன வரும் ஏ இன்னோஸ் பின்னு வருமா ஏ எந்த பக்கம் போனால் ஏ இன்னோஸா பியா இது சமன்பாடு ஒன்னாக இங்கே கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு இந்த அணி எடுத்து எழுதிக்கோ கேபிட்டல் எக்ஸஸ் ஈக்குவல் டு இந்த அணி ரெண்டாவது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எழுதிக்கோ கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் ஃபோர் த்ரீ எழுதிய சரி இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோம் ஏ இன்னோஸ் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து போடணும் அவ்வளோதான் வேலை இங்கே டூ பை டூவாக இருந்தால் ஏ இன்னோஸ் இசியோ ஒன் பை டிடெர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜே தான் ஃபார்முலா அப்போ இதுக்கு டிட்டெர்மினுட் ஏவும் அர்ஜேவும் போடணுமா ஃபஸ்ட் ஏ போடலாம் ஈக்குவல் டூ இது அணிய வந்து டிட்டர்மனட்டாக மாற்றி ஆச்சு டூ த்ரீ த்ரீ ஒன் மைனஸ் டூ ஒன் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ இது ஆறு ஒன் வலி விரிவுபடுத்தாமல் மதிப்பு கிடைக்கும் டூ பை டூ வந்தால் குறுக்கு பொருட்கள் பிரிக்கு ரெண்டு ஒரே ஸ்டெப்பில் போட்டு பெறலாம் இது ஆர்வன் வலி விரிவுபடுத்தணும் ஈக்குவல் டு இன்ட்டு டூ இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் ப்ளஸ் ஒன்று அடுத்தது இந்த ரெண்டாவது இருக்கணுமா மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறுன்னு வந்துடும் ஏ பிரி ஒரு மைனஸ் இருக்கு நான் ப்ளஸ்னு சொல்கிற மாதிரி குறுக்கு பிரிக்கும் போது ஒரு மைனஸ் இருக்கும் அதில் ஒரு மைனஸ் பிறக்கும்போது வரும் அப்போ ப்ளஸ் ஆயிடுச்சு அப்போ ரெண்டு இன்ட்டு அஞ்சு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு இன்ட்டு அஞ்சு பத்து ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு டோட்டலாக நாற்பது ஒரு தான் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏ இனஸ் காண முடியும் அடுத்தது இந்த அஜியை போகிறது பாருங்கள் நம்ம டூ பை டூ மேட்ரிக்ஸாக இருந்தால் முதன்மை மூலவீட்டத்தை இடத்த மாற்றிக்குவோம் துணை மூலவீட்டத்துக்கு உரிய மாற்றிடுவோம் த்ரீ பை த்ரீயாக இருந்தால் ரஃப் ஒர்க் போட்டு போடணும் ரஃப் ஒர்க் போட்டால் என்ன எதுன்னா நடு நம்பரெலாம் ஆரம்பிக்கணும் மிடில் நம்பர் எவ்வளவு மைனஸ் டூவா அப்போ இந்த ஆர் டூ தான் நம்ம படிக்க போகிறோம் நான் ஆர் டூவாக லைனாக படிக்கும்போது என்ன வரும் ஒன் மைனஸ் டூ ஒன்னுன்னு வரும் நம்ம நடு நம்பரில் தான் ஆரம்பிக்கணும் மைனஸ் டூ ஒன் அப்புறம் ஒன்றுக்கு வரணும் திரும்ப மைனஸ் டூலேயே முடிச்சுக்கணும் மைனஸ் டூ ஒன் ஒன் மைனஸ் டூ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே மைனஸ் ஒன் மைனஸ் டூ த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ த்ரீ மைனஸ் ஒன் ஸ்டார்டிங் நம்பர் தான் எண்டிங் எண்டிங்கிட்டே வரும் இப்போ ஆர் டூ முடிச்சுட்டு ஆர் த்ரீ முடிச்சிட்டோன்னா ஆர் ஒன்னுக்கு போயிடணும் த்ரீ த்ரீ டூ த்ரீ 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 டூ த்ரீ மறுபடியும் ஆர் டூ ஆர் டூங்கும்போது இந்த மொதலை தான் வரும் ஆர் டூலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஆர் டூ ஆர் த்ரீ முடிச்சுட்டா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் டூவில் ஆரம்பித்து ஆர் டூலேயே முடிச்சுக்கணும் ஓகே சரி இப்போ இதை குறுக்கு பெருக்கள் போயிருக்கிறேன் இது நாலு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு இதை பிறகு மைனஸ் மூணு ப்ளஸ் ஆறு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ரெண்டு இதை பிறகுனா மூணு ப்ளஸ் ஆறு மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் மூணு அப்போ அஜிஎஸ் ஈக்குவல் டு இந்த கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு ஹோல் ட்ரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சது கோஃபேட்ரமேட்ரிக்ஸ் தான் அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் தான் அஜ்ஜியை கிடைக்கும் அப்போ அஜ்ஜிய சீக்குவல்னு போட்டு இந்த ஆன்சரை எழுதி ட்ரான்ஸ்போஸ்னு போட்டுக்கோம் ஆன்சர் அளவு ஃபைவ் 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 ஃபர்ஸ்ட் லைனில் அடுத்ததில் த்ரீ மைனஸ் தேர்ட்டீன் லெவன் நைன் ஒன் மைனஸ் செவன் இதை வந்து ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ்னு போட்டாச்சா அப்போ அஜிஎஸ் சீக்குவல் என்ன வரும் அந்த ஃபைவ் 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 சி ஒன்னாக வந்துடும் மூணு மைனஸ் பதிமூணு பதினொன்று சி டூவாக வந்துடும் ஒன்பது ஒன்று மைனஸ் ஏழு சி த்ரீயாக வந்துடும் இப்போ அஜிஆவும் ரெடி டிட்டர்மினன்ட் ஏவும் ரெடி அப்போ ஏ யூனிவர்ஸ்க்கான ஃபார்முலா எழுதி சப்டியூப் பண்ணணும் ஏ யூனிஸ் ஈக்குவல்டு என்ன ஃபார்முலா ஒன் பை டிட்டர்மினுட் ஏ இன்ட்டு அர்ஜியவா

ரெண்டு இப்போ பெருக்கணும் ஒன் பை ஃபார்ட்டி வெளியே இருக்கட்டும் ஆர் ஒன் சி ஒன் பிறகுனா ஒரே ஒரு நம்பர் தான் கிடைக்கும் ஆர் டூ சி டூ பிறகுனா ரெண்டாவது நம்பர் கிடைக்கும் ஆர் த்ரீ சி ஒன் பிறகுனா எல்லாமே இங்கே சி ஒன் மட்டும்தான் ஆர் ஒன் சி ஒன் ஆர் டூ சி ஒன் ஆர் த்ரீ சி ஒன் இருக்கலாமா இருபத்தி அஞ்சு மைனஸ் பன்னெண்டு இதில் குறுக்கு பிறகுலாம் போகிற மாதிரி எக்ஸ்ட்ரா மைனஸ்லாம் போடக்கூடாது என்ன குரு வருது அந்த குறியை தான் போடணும் இருபத்தி அஞ்சு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்தது இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்து ரெண்டு ஏன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஐம்பத்ரெண்டு ப்ளஸ் மூணு இருபத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு எடுத்து பாருங்கள் இருபத்தஞ்சு மைனஸ் நாற்பத்தி நாலு பதினோரு இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாற்பத்தி நாலு மைனஸ் இருபத்தி ஒன்று சொல்லிட்டு ஒன்று போய் நாற்பது இன்ட்டு இதை சுறுக்குனா நாற்பது வருது இதை சுருக்குனா எண்பது வருது இதை சுருக்குனா மைனஸ் நாற்பது ஒன்று போய் நாற்பது உள்ளே இருக்கும்போது எல்லாத்துக்கும் பை ஃபாட்டி பை ஃபாட்டி பை ஃபார்ட்டினே வந்துருமா அப்போ என்ன வரும் இதுக்கு ஒன்று இதுக்கு ரெண்டு இதுக்கு மைனஸ் ஒன்று ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று இங்கே என்ன இருக்குது கேபிட்டல் எக்ஸ்னால் எவ்வளவு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அப்போ எக்ஸ் ஒன் தேர்வு தீர்வு எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் டூ ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வெரிஃபை பண்ணுறதுனா கொஸ்டினில் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று கொஸ்டினில் போடுங்க இதான் ஒரு சன்பாட்டில் போடலாம் நான் ஃபஸ்ட்டு சன்பாட்டில் போடுறேன் ஒன்றுன்னு போட்டால் என்ன வரும் ரெண்டுன்னு கிடைக்குமா அடுத்தது ஒன்று ரெண்டுன்னு போட்டால் என்ன வரும் எக்ஸ் டூக்கு பதிலா ஒரு ரெண்டு ஆறா ப்ளஸ் ஆறு மைனஸ் ஒன்றுன்னு போட்டால் மைனஸ் மூணா அப்போ எட்டு மைனஸ் மூணு அஞ்சு இந்த மாதிரி மற்ற சவண்ட் பாட்டில் நம்ம பிரதிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம்